ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சூப்பராக ஹெல்த்தியான முருங்கைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ அந்த மாதிரி பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதுக்கும் போது உங்களுக்கு அதில் பூச்சி, காஞ்சி போன பூ, வாடி போன பூ எல்லாம் இன்னும் கீழே உதுந்துடும். அதுக்கப்புறமா இதிலேருந்து எல்லா பூவையும் காம்பு இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து மரத்தில் பறித்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூ. அதே மாதிரி ரொம்ப பூத்த பூவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மொட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்திங்கன்னா பூச்சி கம்மியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி கீரை, முருங்கைப்பூ இதெல்லாம் போட்டு நீங்கள் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி பொரியலெல்லாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தண்ணியில் ஒரு 2-3 முறை அலசிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே மீடியம் சைஸில் 1 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 5-6 பல் பூண்டு வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த முருங்கைப்பூ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை 1/2 ஹவர் முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த எண்ணெயிலே இந்த பூ, பருப்பு எல்லாம் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப 1-2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விட்டால் போதும். இந்த தெளிக்கிற தண்ணியிலே இந்த பூவும் பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். கொஞ்சமாக தெளிச்சுட்டு அப்படியே கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த பூ பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பூ பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. தண்ணி கூட பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தெளித்த தண்ணியிலே இந்த நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி உதுருதுராக இருக்கணும். பருப்பு வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் 1 கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது எப்படியா சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை ஒன்று கொஞ்சம் கூட காரமாக நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இந்த பூவெல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு நடுவில் 1-2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டை பூ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம முருங்கைப்பூ பொரியல். இது முட்டை போட்டு சாப்பிட்லாம், முட்டை போடாமல் வெறும் தேங்காய் பருப்பு சேர்த்தும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.